வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையான காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுங்கறதான் பார்க்க போறோம். இந்த இமேஜ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கும்போதே தெரியும் நல்லா டேஸ்டா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. வாங்க, இதை எப்படி பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடை நல்லா கட் பண்ணிட்டோம். வாங்க அலாஸ்லாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம், பட்டை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு நட்சத்திர பூவு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கோம், பெரிய மிளகாவாக எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறனால நம்ம முன்னாடியே பெப்பரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன இருக்குன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோரியாண்டர் பவுடர், அந்த பவுடரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்து பவுடராக பண்ணிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷில் நம்ம எதையுமே முழுசாக அப்படியே போட போகிறதில்ல, எல்லாம் பவுடராக தான் பண்ணி போட போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயில நம்ம ஆனியனை வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பொன்னிறமாக வரி வணக்கி எடுத்துக்கலாம். போது, இது பொன்னிறம் ஆயிடுச்சு, இது நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்கிற ஐட்டம் எல்லாம் எண்ணெயே இல்லாம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டையும் வறுத்தாச்சு. இப்ப மிக்சியில போட்டு தனித்தனியா பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். கொத்தமல்லி தூள் எடுத்து இதுல போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. அடுத்தது நம்ம இதை எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை அதுக்குள்ள போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வெங்காயத்தை அரைச்சி நம்ம நல்லா சாந்து மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சு, எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் எல்லாம் வச்சுதான் நம்ம காடை பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை ஊத்தியாச்சு. எண்ணெய் சூடானோடனே காடை இதுக்குள்ள எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு, காடை எடுத்து போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயத்தை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அரைச்ச மசாலாவே எடுத்து போட்டுக்கலாம். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பெப்பர் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் கறி வேகறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுலயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெப்பர் ட்ரை வேணும்னா இதன் தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இல்ல நல்லா கிரேவியா வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப ரெடியாகும் இருக்கு. சுவையான காட பெப்பர் ஃப்ரை ரெடி பாருங்க. இப்ப சுவைக்கலாம் வாங்க. உங்க வீட்டுல காட பெப்பர் ஃப்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.